ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சமச்சீர் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் கோர்ஸ் மாடியூல் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் கொடுத்துருக்க ரெஃப்ரென்ஸ் கோர்ஸ் மாடியூலில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் எலக்ட்ரிசிட்டி செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிசிட்டி சரி இதில் பார்த்திங்கனாலும் டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெர்மல் பவர் ஸ்டேஷனோட பிக்சரு ஹைட்ரல் பவர் ஸ்டேஷன் அப்புறமேட்டு ஆட்டாமிக் பவர் ஸ்டேஷன் விண்ட் மில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொ ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது இதை பற்றி டீச்சர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி செல் என்ன செகண்டரி செல் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க ப்ரைமரி செல்ஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் செகண்டரி செல்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ப்ரைமரி செல்ஸ்னால் சிங்கிள் யூஸு செகண்ட்ரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணக்கூடியது நம்மளுடைய டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்லெல்லாம் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து தூக்கி போட்டுருவோம் வேறு வாங்கி பண்ணுவோம் அது ப்ரைமரி செல்லில் வரும் ரெண்டாவது செகண்ட்ரி செல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுற பாருங்கள் திரும்ப திரும்ப சார்ஜ் அப்படி வந்து பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட்ரி செல்லில் வரும் சரி ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி ஒன்ல கலெக்ட் த திங்ஸ் ஃப்ரம் த சரௌண்டிங் அண்ட் மேக் சிம்பிள் சர்க்கியூட் ஒரு உங் உங்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு ஒரு சிம்பிள் சர்க்கியூட் பண்ணி நீ மேட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஈஸி தான் அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஸிங் எ சிம்பிள் சர்க்கியூட் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் திங்ஸ் தட் ஆர் குட் கண்டக்டர் ஆர் பேட் கண்டக்டர் எது குட் கண்டக்டர் எது பேட் கண்டக்டர்னு சொல்ல சொல்கிறாங்க ஆக்சுவலாக குட் கண்டக்டர் பேட் கண்டக்டருங்கிறது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியை வந்து எது வந்து பாஸ் த்ரூ பண்ணுதோ அதை கண்டக்டர்னு சொல்லுவோம் எது வந்து பாஸ் த்ரூ பண்ணலை அப்படின்னா அதை இன்சுலேட்டர்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நெயில் கோம்பு காயின் ரப்பர் பென்சில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நெயில் அப்புறம் காயின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அயன் பேஸ்ட் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டக்டர்ஸாக இருக்கும் கோம்பு ரப்பர் பென்சில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சுலேட்டர் அதெல்லாம் பேட் கண்டக்சர் கண்டக்டர்ஸ் சரி ஓகே நம்ம இவாலுவேஷன் பார்ட் போகலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரோமன் நம்பர் ஒன் போகிறோம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் டேஷ் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலெக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது எதுனா பேட்ரி தான் பேட்டரி கு வந்து நம்ம போட்டோம்னா அதில் வந்து அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் நடந்ததுக்கப்புறம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்குது அப்போ என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது ஆன்சர் என்னது பேட்ரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க டேஸ் ஃபிஷ் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு இது நம்ம படிச்சிருப்போம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா மோர் டு நோ அப்படின்ற பாக்ஸ்லலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது எந்த ஃபிஷ் அப்படின்னு கேட்டோம்னா ஈல் ஈல் ஃபிஷ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்தது போகலாம் தேர்ட் ஒன்று டேஸ் இஸ் குட் கண்டக்டர் கீழே கொடுத்துருக்கதில் பாருங்கள் இது ட்ரீ சில்வர் ரப்பர் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ரப்பர் ட்ரீ இது மூணுமே வந்து இன்சுலேட்டர் இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணாது அப்போ எது கண்டக்டர் சில்வர் தான் உங்களுக்கு கண்டக்டர் சரி ஓகே அடுத்து போகலாம் ஃபோர்த் ஒன் டேஷ் சர்க்கியூட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஹவுசஸ் என்ன சர்க்கியூட் வந்து ஹவுசஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரலல் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுவாங்க பேரலல் சர்க்கியூட் பாருங்கள் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் மெயின்லேருந்து நமக்கு ஒரே கனெக்ஷன் வராது பேரலல்னால் தனித்தனியாக ஒன்று ஒன்றா கொடுத்துருப்போம் அந்த ஸ்விட்ச்லேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் அடுத்து இங்கே ஒன்று அடுத்து இங்கே ஒன்று அடுத்து இங்கே ஒன்று ஃபேனுக்கு ஒரு ஸ்விட்ச் லைட்டுக்கு ஒரு ஸ்விட்ச் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ டிவிக்கு ஒன்று அந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் பேரலல் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பேரலில் வந்தால் மட்டும்தான் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்போ வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னது பேரலல் சர்க்கியூட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரி அடுத்து போலாம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் செகண்டரி செல் இஸ் யூஸ்டுன் டே செகண்ட்ரி செல் எதில் யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா ரிஸ்ட் வாட்ச்லாம் வந்தோன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணுறது தான் ரோபோட்டாயும் அதே போல் தான் அப்போ லேப்டாப் மட்டும்தான் நம்ம சார்ஜ் போடுறோம்ல சார்ஜ் போட்டால் தானே செகண்ட்ரி செல் உங்களுக்கு நான் சொன்னேன் ஓகே அடுத்து ரொம்ப நம்பர் டூ போகலாம் ஃபிலப்ஸ் கொடுத்துருக்காங்க த மெட்டீரியல்ஸ் விச் அலோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால் கண்டக்டர்ஸ் இது நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தல உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிக் சார்ஜை வந்து பாஸ் த்ரூ பண்ணுது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கண்டக்டர்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க செவன்த் ஒன் போகலாம் எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எனி டிவைஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் சோர்ஸ் எது வந்து எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எலெக்ட்ரிக் சோர்ஸ்னு சொல்லுவோம் சரி எயித் ஒன்று இஸ் எஸ் டிவைஸ் யூஸ் டு க்ளோஸ் ஆர் ஓப்பன் அ சர்க்யூட் ஒரு சர்க்யூட் நம்ம போட்டோம்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல கீ தான் வச்சிருப்போம் அந்த ஸ்விட்ச் தான் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது சரி அடுத்தது பாருங்க நைன்த் ஒன்று எலெக்ட்ரிக் பல்ப் வாஸ் இன்வென்ட் பை தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம படிச்சிருக்கோம் அவர் தான் எலக்ட்ரிக் பல்பை வந்து இன்வென்ட் பண்ணார் அடுத்து டென்த் ஒன்று லார்ஜ் நம்பர் ஆஃப் விண்ட்மில்ஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இஸ் லொக்கேட்டட் அட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய விண்ட்மில்ஸ் வந்து இருக்குது அது வந்து அதிகமாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா முப்பந்தல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது முப்பந்தல் அப்படின்ற ஒரு பிளேஸ் அந்த பிளேஸோட பேர் சரி ரொம்ப நம்பர் த்ரீ இப்போலாம் ட்ரூஆர் ஃபால்ஸ் பாருங்கள் பியூர் வாட்டர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க ஆக்சுவலி சால்ட் சால்ட் வாட்டர் தான் குட் கண்டெக்டர் ஆஃப் எலெக்ட்ரிசிட்டி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ பியூர் வாட்டருங்கிறது நமக்கு வந்து இன்சுலேட்டர் மாதிரி இருக்கும் அப்போ வந்து அது ராங்கு ஃபால்ஸ் போட்டுக்கோங்க டுவெல்த் ஒன் போகலாம் செகண்ட்ரி செல் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அப்படியா ப்ரைமரி செல் தானே ஒன்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண முடியும் செகண்டரி செல் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது வந்து செகண்டரி செல் கேன் பி யூஸ்டு அகெயின் அண்ட் அகெய்ன் அப்படி போட்டுக்கலாம் இல்லை அப்படி போட்டாலே முடிஞ்சுது ஒன்லி ஒன்ஸுங்கிறது நமக்கு ராங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து தேர்ட்டீன்த் ஒன்று இந்த பேரலல் சர்க்கியூட் த எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் மோர் தேன் த பாத் மோர் தேன் ஒன் பாத் இப்போ தானே நம்ம ஃபிலிப்ஸில் படித்தோம் பேரலர் சர்க்கியூட்னா ஒரு பாத் கிடையாது இது ஒரு பாத் போகும் அடுத்த பாத் இப்படி அப்படியே பேரலாம் நிறைய பாத் போயிட்டே இருக்கும் அப்போ அது ட்ரூ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஓகே ரொம்ப நம்பர் ஃபோர் போலாம் சர்க்கிள் த ஆட் ஒன்று நாலு வேர்டு கொடுத்துருக்காங்க இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வந்து நம்ம சர்க்கிள் பண்ணி ஆட் ஒன் அவுட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கீ எலக்ட்ரிக் பல்ப் செல் எலக்ட்ரிசிட்டி கீ எலக்ட்ரிக் பல்ப் செல்னால் ஒரு சர்க்கியூட்டு நமக்கு தேவையானது எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம ஒரு ரிசோர்ஸு அப்போ எலக்ட்ரிசிட்டி தான் இங்கே ஆட் ஒன்று சரி அடுத்தது ட்ரீ பில்டிங் நீடில் கேண்டில் இதில் வந்து என்ன பாருங்கள் ட்ரீ ஒன்று கொடுத்துருக்கான் அப்புறம் பில்டிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் நீடில் ஒன்று கேண்டில் ஒன்று இதில் ஆட் ஒன் அவுட் வந்து நம்ம எது எழுதலாம் எது வரும் ஆர்ட் ஒன் அவுட்டை சொல்லுங்கள் பாருங்கள் இதில் நீடில் மட்டும்தான் நமக்கு வந்து கண்டக்டர்ஸ் மற்றதெல்லாம் இன்சுலேட்டர் அதனால் நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா நீடில் நம்ம எடுக்கிறோம் சரி நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் ஆட் ஒன் அவுட் பண்ண முடியும் இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக சரி அடுத்து போகலாம் ஃபாலோயிங் போகலாம் ரொம்ப நம்பர் ஃபைவ் பாருங்கள் சிக்ஸ்டீன்த் ஒன் இது என்னது ஆக்சுவலாக இந்த பிக்சர் ஒரு பல்பு இருக்குது அந்த பல்பு க்ளோ ஆகிற மாதிரி இருந்தால் நமக்கு இங்கே இப்படி ஸ்பார்க் போட்டிருப்பான் க்ளோ ஆகலை அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் சிக்ஸ்டீன்த் ஒன் பாருங்கள் பல்ப் டஸ் நாட் க்ளோ க்ளோ ஆகாத ஒரு பல்பு இருக்குது அவ்வளோதான் செவன்டீன்த் ஒன் போகலாம் இப்படி வந்து நம்ம சர்க்கியூட்டில் பிக்சர் வந்தால் அது என்னது பேட்ரி பேட்ரிக்கு எப்படி வரைவோம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போட்டு வரையவும் இல்லை எஸ் அடுத்து எயிட்டீன்த் ஒன்று என்னது இது கீ கீ வந்து இப்படி இருந்துச்சுன்னா க்ளோஸில் இருந்துச்சுன்னா க்ளோஸ் இது வந்து ஓப்பனில் இருக்குது அப்போ கீ வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பன் கீயாக இருக்குதுன்னு சொல்லணும் நைன்டீன்த் ஒன்று பாருங்கள் இது வந்து என்னென்னா செல் ஒன்று ஒரு செல் போட்டோம்னா நம்ம எப்படி போடுமோ இந்த பக்கம் போட்டு சர்க்கியூட் போட்டால் இது ப்ளஸ் இது மைனஸ் இதுதான் செல்லு அப்போ செல் டுவெண்ட்டியை த ஒன்று பாருங்கள் சேம் அதே போல் பல்ப் கொடுத்துருக்காங்க ஆனால் க்ளோ ஆகுது ஸ்பார்க்லிங் போட்டிருக்கான் அப்போ பல்ப் க்ளோஸ் அப்படின்னு எழுதுனாலே போதும் ஓகே மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு முடிஞ்சிச்சு இதோட நமக்கு செகண்ட் யூனிட் முடிஞ்சிச்சு எலக்ட்ரிசிட்டி இவால்வேஷன் பார்ட் படிங்க மீனிங் புரிஞ்சுக்கோங்க நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்